Can I get a window seat? Yeah. Okay. Wow guys, super happy. அடுத்த நிறுத்தம் மீனம்பாக்கம் மெட்ரோ. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I வணக்கம் யூடியூப். ஸோ இந்த சீரீஸில் நாம் எந்த ஊரை சுற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் சென்னையை பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா இந்த சென்னை அப்படின்றாலே எல்லோருக்கும் அங்கே போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அந்த ஆசையை தான் இந்த வ்ளாகில் நாங்கள் நிறைவேற்ற போகிறோம். ஸோ சென்னை போகிறது அப்படின்னா வந்து, நீங்கள் ஒரு ஸ்ரீலங்கனாக இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் தேவை. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா வந்து, முதல்ல உங்களுடைய ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், அது ஒரு வேலிட் பாஸ்போர்ட்டாக இருக்கணும். அந்த பாஸ்போர்ட் இருந்தால் நீங்கள் வந்து இந்தியாவுக்கு விசா அப்ளை பண்ணலாம். ஸோ விசா அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எப்படின்னா வந்து, நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா வந்து இவங்களுடைய எம்பசி வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து எம்பசியில் நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வந்து விசா அப்ரூவல் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறப்ப கொஞ்சம் ப்ராசஸ் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெஸ்ட் வே என்னென்னா வந்து, நீங்கள் ஒரு ஏஜென்ட் மூலியமாக போகிறது தான். ஸோ ஏஜென்சி மூலியமாக நிறைய ஏஜென்சி இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக நீங்கள் போனீங்கன்னா வந்து அவங்களே உங்களுக்கு விசா ப்ராசஸ் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தேவைப்படுறது வந்து உங்கள் பாஸ்போர்ட் மற்றும் உங்கள் பேக் டீட்டெயில்ஸ், அதோடு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா வந்து விசா ப்ராசஸ்க்கான விசா பேமெண்ட் ஒரு 10,000 மாதிரி வரும். அதுபோக ஏஜென்சிக்குன்னு ஒரு கமிஷன் இருக்கும். ஸோ ஆல்டுகெதர் ஒரு 12,000 மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அது பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து ஒரு 4 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு இந்தியன் விசா கிடச்சிரும். ஸோ அப்படி கிடச்சிருச்சுன்னா அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண வேண்டியது. ஸோ ஃப்ளைட் டிக்கெட் அப்படின்னாலே வந்து ஒரு டாக்ஸஸ் இதெல்லாம் சேர்த்து வரப்போ ஒரு 68,000 ஒரு 71,000 வரைக்கும் வரும் டிக்கெட். ஏன்னா இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் கூடினதால வந்து டாக்ஸஸ் எல்லாம் கூட்டிட்டாங்க ஸ்ரீலங்காவில். ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ நிறையா ஃப்ளைட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃப்ளைட்னால் அது வந்து ஸ்பைஸ் ஜெட். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது இண்டிகோ. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யா இந்தியா. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். ஸோ 68,000 71,000 வரைக்கும் வரும். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து, நீங்கள் வந்து ஃப்ளைட் பண்ணுறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் யாசுவேதா அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையானது வந்து உங்கள் பாஸ்போர்ட்லேருந்து ஒரு காப்பி, மற்றும் உங்களுடைய பிசிஆர் எடுத்துருந்தீங்கன்னா 72 hours இருக்கணும். அதனால தான் நான் 3 days சொல்கிறேன். 72 hours நீங்கள் எடுத்த பிசிஆர், அதாவது நீங்கள் ஃப்ளைட் பண்ணுறதுக்கு 72 hours முதல்ல நீங்கள் எடுத்த பிசிஆர் அப்டேட் பண்ணணும். மற்றும் அப்படி நீங்கள் பிசிஆர் இல்லாட்டி நீங்கள் வந்து, நீங்கள் ஆல்ரெடி எல்லா வேக்சினேஷனை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் தரப்படும். அந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். ஸோ ரிப்ளையாக உங்களுக்கு இமெயிலில் வந்து ஒரு PDF ஃபைல் வரும். அந்த PDF-ஐ நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அதோட உங்களை யார் டிக்கெட்டே நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அப்படின்னா யார் டிக்கெட் நீங்கள் ஃபோன்லேயே காண்பிக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் உங்கள் போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணுற இடத்துல உங்கள் பாஸ்போர்ட், அதில் இருக்கிற விசா, உங்களோட யாசுவேதா போர்ட்டல் ப்ரிண்ட் அவுட், அப்புறம் உங்களோட யார் டிக்கெட்டையும் பார்த்து உங்களுக்கு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு ஃப்ளைட் பண்ணுற இதை நான் பார்க்கணும் நினைக்கிறேன். நம்ம ஏர்போர்ட்டை வந்து, ஸோ இது போக நம்மளுடைய ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. அழகாக சின்ன சின்னதாக ஃப்ளைட்ஸ் போட்டு இதெல்லாம் ரன்வேன்னு நினைக்கிறேன். நாங்கள் இங்கே தான் இங்கே இருக்கோம். பார்ப்போம். வாஷ்ரூம் போயிட்டு வரலான்னு பார்த்தா பேக்கை விட்டுட்டு போக முடியாது. ஸோ எனக்கும் புரியலை, இப்படி போயிட்டு கேட்க சொல்கிறேன். பரவாயில்ல, அடக்கிக்குவோம்.
ஸோ இப்போ நான் வந்து செக்இன் பண்ணலாமா தான் பாஸ் போர்டிங் பாஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போகணும். ஓகே, ஸோ இதுதான் செக்யூரிட்டி செக். இதுக்கு அங்கிட்ட கெட்டு யாரும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐம் ரைட். இல்லை, நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் போகிறதா இருந்தால் நீங்கள் இங்கிலே குயிக்காக செக்இன் பண்ணிக்கலாம். செக்இன் பண்ணி உங்கள் போர்டிங் பார்க்கலாம். பட்டா நாம் போகிறது இந்தியா கோ அப்படிங்கிற ஃப்ளைட்டில். ஸோ அதில் போனோம்னா செக்இன். ஸோ கைஸ், நாங்கள் செகண்ட் டைமும் லக்கேஜை செக் பண்ணுவாங்க. அப்போ தான் நாங்கள் உள்ளே வந்து போர்டிங் பாஸ் எடுக்கலாம். ஸோ அந்த இடத்துல செகண்ட் செக்இன்னே நாங்கள் தாண்டி வந்துட்டோம். ஸோ இப்போ எனக்கு ஒரு டவுட், நான் வந்து சரியாக தான் வெயிட் சரியாக கொண்டு போகிறேனா பேக்கில் இருந்தீங்கன்னா, மெயின் லக்கேஜில் 30 கிலோ அண்ட் ஹேண்ட் லக்கேஜில் 7 கிலோ தான். ஸோ எதுக்கு இந்த வெயிட்டை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வெறும் 18.30 கிலோ தான். இன்னும் நிறைய திங்ஸ் கொண்டு வந்துருக்கலாம் போல். அடுத்தது இது 4.4 கிலோ. ஓகே, யூ ஆர் குட். ஓ, இங்கெல்லாம் நிற்கிறாங்க போர்டுக்கு. இது வந்து பிஸ்னஸ் கிளாஸ். விட்டாங்க இந்தியா கோன்னு, அதை இந்தியா கோ இல்லைங்க இண்டிகோ அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறோம்ல, இந்த மாதிரி அவமானங்கள்லாம் நம்ம பிளான்ஸ் தான். ஓ, இதோ அங்கே இருக்கு போட்டுருக்காங்க. ஓ, சூப்பர். ஓகே, ஸோ போட்டுருக்காங்க இண்டிகோ கஸ்டமர். Can I get a window seat? Window seat? Yeah. I'm not sure about aisle 5. Okay. Okay guys, so boarding pass வாங்கிட்டேன். So boarding pass க்கு என்ன பிரச்சனைனா வந்து ஜெனரல் சீட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணேன். ஸோ அது ஃபோல்ட் ஆயிடுச்சு பிகாஸ் கார் அக்சஸ் இல்லை. பட் இவங்க அதை என்ன சொன்னாங்கன்னா வந்து இப்போ நீங்கள் அது ஹோல்ட் பண்ணதால் நீங்கள் அது பே பண்ணி ஆகணுன்றாங்க. ஸோ 1196 மாதிரி ருபீஸ் மாதிரி அதுக்கு சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. பட் நான் அது ஹோல்ட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு ஃப்ரீயாகவே ஜெனரல் சீட் கொடுத்துருவாங்களாம். ஸோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லைனா. பட் அவங்க நினச்சிருந்தா அந்த பேமெண்ட் டிக்ளைன் அப்படியே விட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரீயாகவே ஒரு ஜெனரல் சீட் கொடுத்துருக்கலாம். தே வின் டூ தட். அது நானும் அது பண்ண விரும்பலை. ஸோ யா, இண்டிகோ வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ ஓகே காய், ஸோ இமிக்ரேஷன் வழியாக போகிறதுக்கு முன்னாடி நாம் இந்த இமிக்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ இதில் வந்து ஓகே, நம்ம பேர், பாஸ்போர்ட் நம்பர், நம்ம ஏன் போகிறோம், இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இண்டியாகோ டிக்கெட் அண்ட் இமிக்ரேஷன் ஃபார்மையும் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ யா, அடுத்தது கிளம்புறது தான். வாஷ்ரூம் போயிட்டு வரலான்னு தோணுச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டா ஈஸியாக போயிட்டு காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைலை மிஸ் பண்ணிட்டேன். பயங்கர ஃபஸ்ட் டைம் வரதால ஒரே நர்வஸாக இருக்கு போல. நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன் அப்படி பண்ணுறேன்னு தெரியல. ஏதாவது தொலைச்சிட்டு போயிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ்லாம் இருக்குது.
சூப்பராக இருக்குது பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் போல். நிறையா திங்ஸ் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஷாப்பிங் மால் தான் டியூட்டி ஃப்ரீயே, ஆனால் என்ன எல்லாம் டாலர்ஸில் போட்டுப்பாங்க. காய்ஸ் இப்போ நாங்கள் கேட் நம்பர் 11 நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ கேட் நம்பர் 6லேருந்து 14 வரைக்கும் இங்கே தான் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போவோம். காய்ஸ் நம்பர் மிதக்கும் எஸ்கலேட்டர்ல போட்டுருவோம். சூப்பராக இருக்கும். காய்ஸ் இந்தியாகோ கேட் ஓப்பன் போட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் வி கேன் டூ அண்ட் ஆன் போர்ட். ஸோ காய்ஸ் சீரியஸ்லி இட்ஸ் அ லக்கி டே. கவுண்டரில் செக்கிங் பண்ணுற டைமில் கேப்பை விட்டுட்டேன். கவுண்டரில் இருந்தவர் வந்து கேப்பை தேடி வந்து கொடுத்துட்டு போனார். ஸோ இண்டிகோ ஸ்டாஃப் அவருக்கு என்னுடைய நன்றிகள். ஸோ காய்ஸ் கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ காய்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஃப்ளைட்டில் ஆன்போர்டாக போயிட்டுருக்கோம். யூ கேன் சீ பார்க் ஃப்ளைட்டுக்குள்ள போகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது.
ஓகே பேக் எடுத்து வச்சு இப்போ எங்கேருந்து போவோம். இந்த வேலை அவங்க ஒரு அக்கா தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ கரெக்ட், நாங்கள் சென்னை ஏர்போர்ட் வந்துட்டோம். அடுத்ததான் நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ மெட்ரோ ட்ரெயினில் போனால் ஈஸியாக நாங்கள் போயிடலாம். இங்கே வந்தோடனே நிறைய பேர் வந்து டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து டாக்ஸி ஆஃபர் பண்ணாங்க. பட் நம்மளுக்கு அது வேணும். டெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பார்ப்போம். ஓகே, பாய்.